கடலில் பேனா சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கையெழுத்திடும் இயக்கத்தை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் கடற்கரை கிராமங்களுக்கெல்லாம் சென்று ஒரு கையெழுத்து இயக்கம், அதுவும் குறிப்பாக இந்த எழுதாத பேனா, ஊழலில் திளைத்த பேனா, ஊரை அழித்த பேனா, இந்த பேனா கடலில் எந்த காலத்திலும் வைத்து எதிர்கால சந்ததியினர் கூட இந்த ஊழலை குறித்தும் அதே போல் தமிழ்நாட்டில் இளைஞர்களை குடித்து சீரழித்ததையும் குறித்தும் அது தமிழ்நாட்டை நாசமாக்கியது குறித்தும் இந்த பேனா வந்து நினைவுபடுத்தக்கூடாது. எனவே அந்த பேனா சின்னம் தேவையில்லை என்கின்ற வகையில் நம்முடைய அருமை சகோதரர் வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு பிரவீன்குமார் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 100,000 பேர் கையெழுத்திட்டு அதை ஆளுநரிடத்திலும் அதே போன்று மத்திய அரசிடமும் அதே போன்று ஜனாதிபதி அவரிடத்திலும் கொடுத்து இதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும், இந்த சின்னம் கூடாது என்கின்ற வகையிலே இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரி திருமதி ராஜேஸ்வரிய பிரியா அவர்கள் இன்றைக்கு அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே இது மீனவ மக்கள் மட்டுமல்ல, இப்போ பொதுமக்களே கேட்டாங்க, இப்போ நாங்களும் கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க, நீங்களும் தாராளமாக கையெழுத்து போடலாம் இன்றைக்கி அப்படி. இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பொதுமக்களும் விரும்பலை, மீனவ மக்களும் வந்து கடலில் நடுவே வந்து பேனாச்சில் அனுப்பது யாரும் இல்லை. ஏன்னா பொதுவாகவே கடற்கரை என்பது கடலும் கடலை சார்ந்த இடம், நெய்தல்னு சொல்லுவாங்க. அந்த நெய்தல் அப்படின்னு பார்த்தா நெய்தல் நிலத்துக்கு சொந்தக்காரர்களே மீனவர்கள் தான். அவர்களுடைய வந்து ஒரு பாரம்பரிய தொழில்ன்றது மீன்பிடி தொழில் தான். இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீன்பிடி கலன்கள், பெரிய விசைப்படகு, சின்ன விசைப்படகு, அதே போல் இது கட்டுமரங்கள், கண்ணாடி இலை கட்டுமரங்கள், வெளிப்புறத்து இயந்திரம், உட்புறத்து இயந்திரம், இப்படி பல்வேறு வகையான நாட்டுப்படகுகள், இப்படி பல்வேறு வகையான அளவுக்கு மீன்பிடி தொழில்கள்லாம் இன்றைக்கு புரியப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து முழுமையான அளவிற்கு வந்து இன்றைக்கு, அதுவும் எங்களுடைய ஆட்சி காலத்திலே பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தோம். உதாரணத்துக்கு வந்து இப்போது 91 நான் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் அப்போ தான் அந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த எஃப்ஆர்பி கட்டுமரம், இப்போ கடற்கரையில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, 1000 கிலோமீட்டர் நீளத்தில் கலர் கலராக பார்க்கலாம். நீங்கள் ஃப்ளைட்லேயே போனாலும் சரி, ஈசிஆரில் போனாலும் கலர் கலராக பார்க்கலாம். அப்படி கலர் கலராக பார்க்குறதுக்கு அது காரணமே அதிமுக தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நவீனத்தை தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அம்மாட்ட சொல்லி அன்றைக்கே மானிய விலையில் அவுட்போர்ட் மிஷின், இன்போர்ட் மிஷினு, கண்ணாடியில் கட்டுமரெலாம் கொடுத்து மீனுடைய வாழ்வாதாரம் போச்சு. வாழ்வாதாரத்தை பொறுத்தவரை பாதுகாத்தோம். அதனால் அவங்க போயிட்டு கட்டுமரம்னா கையில் தூக்கின்னு போகணும், அல்பிசியா லாக்னு வாங்க, அது பேர் அல்பிசியா முழுக்கானா, அந்த லாகை கையில் தூக்கின்னு போயிட்டு அது கடற்கரையில் இறக்கி அதன் மூலம் வந்து கையில் தலா தோவி கோல் ஊன்றி இவ்வளோ மீன் பிடிக்கிறது இவ்வளோ சிரமம் இருந்தது. அதான் இப்போது இளைஞர்கள் சரி அதே போல் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்காக போனால் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு பெருக்கின்ற விஷயமா ஒரு வாழ்வாதார மேம்பாடுது. ஆனால் இந்த விடியாத அரசு பொறுப்பேற்று முற்றிலுமாக மீனவருக்கு எந்த திட்டம் கொண்டு வரல, கொண்டு வராத ஒரு பக்கம் மீனவருடைய வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற அந்த ஒரு நிலையில் தான் இன்றைக்கு வந்து இந்த விடியாத அரசு செயல்பட்டிருக்கு. இன்றைக்கி பேனா சின்னத்தை பொறுத்தவரை 81 கோடி ரூபா இன்றைக்கி யார், MK Stalin அவங்க குடும்பத்து பணம், அது இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஏகப்பட்ட அளவுக்கு முன்னாடி இருந்த தலைவர் வந்து ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாகவும் இன்றைக்கி கோடி கோடியாக கொள்ளத்து உலக பணக்க வரிசையில் வந்து இன்றைக்கி வந்து முதன்மையான குடும்பமாக இருக்குது. இன்றைக்கி அந்த குடும்பத்துடைய பணமா ஏங்க, நீங்கள் வரி கட்டுறீங்க, 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 1000 ரூபான்னு வரி கட்டுறீங்க. அந்த வரியை வாங்கி இவங்க அப்பாவுக்கு வந்து நினைவு சின்னம் இருக்குன்னா யாருடைய வரி பணம் இது வச்சுங்க சில. நீங்கள் வந்து உங்களுக்கு டிஎம்கே ட்ரஸ்ட் இருக்குது, 1,00,000 பணத்தில் அந்த ட்ரஸ்ட்டில் வைக்கிறீங்க, அந்த ட்ரஸ்ட்லேருந்து பணத்தை எடுத்து அறிவாலயத்தில் வச்சுங்க, யாரும் கேட்க போடுதில்ல உங்களுக்கு. 132 அடினா அதுவும் வந்து திருவள்ளுவரை விட வந்து செலவு அதிகமாக இருக்கணும். ஏன்னா வரலாற்றில் ஒரு க்வெஸ்சன் வரும்போது தமிழ்நாட்டில் வந்து உயரமான சிலை எதுன்னா திருவள்ளுவர் கிடையாது, இனிமேல் அவங்க அப்பா சிலை தான், அது கூட பாருங்கள். அப்போ திருவள்ளுவருடைய அந்த ஒரு புகழை திருவள்ளுவர் பொறுத்தவரை ஒரு உலக பொதுமுறை தந்த ஒரு ஜாதி மத இன மொழி எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் பண்ணுவார். அவருக்கு வந்து 133 அடியில் செலவிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இவருக்கு 134 அடியில் செலவிக்கணும்னா இவர்னா திருவள்ளுவர் போல் வந்து உலக பொதுமுறை தந்தவரா, ஊழலை கற்றுக் கொடுத்தவர், குடிக்க கற்றுக் கொடுத்தவர், தமிழ்நாட்டை சீரழித்தவர், அவருக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய அளவுக்கு 134 அடியில் வந்து பேனா சிலையா,
அந்த பேனா சில வைக்கிறதுனால என்ன பாதிப்பு மீனவர்களுக்கு? மீனவர் வாழ்வாதாரம் மீன் வந்து வரத்து குறையும். பொதுவாக இந்த முகத்தோரம் வந்து ஆறு கலக்கின்ற இடம், அது அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஆறு கலக்கின்ற இடத்துல நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் புள்ளி வரும். கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த ஆறு கலக்கிற இடத்துலேருந்து வடக்கும் தெற்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 50-50 கிலோமீட்டருக்கு ஒரு 60-70 கிராமம் வந்து மீன்பிடி தொழிலை நம்பியிருக்க கிராமம் அது அழிஞ்சிடும். ஏன்னா அந்த சிறிய வகை மீன்கள் இறால்கள் எல்லாமே அந்த முகத்தோரத்தில் தான் வந்து குஞ்சு பொறிக்கும். அப்படி குஞ்சு பொறிக்கின்ற அந்த நிலைமை போகும்போது இக்கோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கோலாஜிக்கலாக வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தி அதுக்கு உகந்த சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது ப்ரீடிங் கிரவுண்டு மாற்றிடும். அந்த ப்ரீடிங் கிரவுண்டு மாற்றும்போது அப்போது வந்து மீன் உற்பத்தி ஆஃப்ஷோர் ஃபிஷிங் எப்படி இருக்கும், இது கடை இது கரையோர மீன் பிடிப்பு எப்படி இருக்கும்? இப்போ போனால் வந்து நொச்சிக்கு போவங்க மீனவர்களும் சரி, அதே போல் மற்ற மீனவர்கள் அந்த சைடு டூமிங்க்கு போவோம், அதே போல் பட்டினப்பாக்கம் செல்வராஜ நகர் நொச்சி நகர் நொச்சி மாநகர் அப்புறம் வந்து முள்ளி மாநகர் முள்ளிக்குப்பம் இந்த சைடு நடுக்குப்பம் அதுக்கப்புறம் வந்து இது மாட்டாங்குப்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாதிக்கப்படுற ஒரு நிலைமை கண்டிப்பாக தொழில் இருக்கும். போனால் ஒரு நாளைக்கு 500 ரூபா அவ்வளோதான் வரும். அது கூட இல்லாத அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து விடியாத அரசு பண்ணுது. இன்றைக்கி அதை வந்து முழுமையான அளவுக்கு தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உச்சமன்றத்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு என்ஜிடி அதாவது வந்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அதை உத்தரவு கொடுத்து தப்பு அதை இதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேஸ் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைல் பண்ணியாச்சு. இன்றைக்கி டிவியில் கூட சில டிவியில் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து என் பேர்லேயே பண்ணியிருக்கேன். அதை திரும்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சபையில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதை விட போகிறது இல்லை. நீ எப்படி ஒரு மீனவ அழிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பேனா நினைவு சின்னம் தேவையா நாட்டுக்கு? பேனம் கடலில் வந்து பேனா நினைவு சின்னத்துக்கு இடம் இருக்குது, ஆனால் நொச்சிக்குப்பத்தில் வந்து காலங்காலமாக ஒரு 1000 வருஷமாக அவன் மீன் வித்துட்டுருக்கான், அவனுக்கு இடம் இல்லை அங்கே. நொச்சிக்குப்பம் மீனவர்கள் வந்து நொச்சிக்குப்பம் மீனவர்கள் 7 நாளாக போடுறாங்க, 7 நாளாக காது கேட்கல இந்த அரசாங்கத்துக்கு, 7 நாள் காது கேட்காம அதன் பிறகு தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீன் விற்கிற உரிமை ஏற்பட்டது. போராடினது மூலமாக அது கிடைச்ச வெற்றி அது, இல்லைனா அது கூட எல்லோரையும் வெளியே அப்புறப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அது அதே மாதிரி அதுக்கப்புறம் அங்கே வந்து நொச்சிக்குப்பத்துக்கும் அது எங்கள் ஆட்சி காலத்தில் கட்டின வீடு, இவங்க ஆட்சி காலத்தில் கட்டின வீடு இல்லை, நொச்சிக்குப்பத்தில் நொச்சி இந்த நொச்சிக்குப்பம் பக்கத்துலேயே வந்து ஸ்லம்போடு வீடு கட்டியிருக்கோம். அந்த வீடை பற்றி ஒரு செல்வராஜ நகராக இருக்கட்டும், அதே போல் வந்து முள்ளிமாநகர் முள்ளிக்குப்பம் நொச்சிக்குப்பம் எல்லோரையும் பேசி கூட்டு பேசி ஒரு சமரசமாக ஒரு முடிவு செஞ்சு அதன் அடிப்படையில் எந்த மீனவர்களுக்கும் நொச்சிக்குப்பம் மீனவர்களுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், மற்ற மீனவர்களுக்கும் ப்ரியா முன்னுரிமை கொடுக்கணும், அதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஒரு முழுமையான அளவுக்கு வந்து மீனவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு முடிவு அவர்கள் வந்து அரசாங்கம் அதை ஏற்படுத்தும். ஆனால் இந்த விடியாத அரசு பொறுத்தவரை இது எப்படி வேணாலும் கெட்டுப்போம். எனக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் நாட்டில் அதுதான் எனக்கு முக்கியம். யார் எக்காடு கெட்டு போனால் என்ன, நாடு சுடுகாடானாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட செயல்பாடு இருக்கிறதுனால இன்றைக்கி போராட மீனவர்கள் வந்து 5 நாளாக கிட்டத்தட்ட வந்து 5-4 பேர் வந்து இன்றைக்கும் ஜெயிலில் இருக்காங்க. இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க, அவங்கள வந்து விடுதலை செய்யலை, இன்றைக்கும் ஜெயிலில் இருக்காங்க அவங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இருக்கட்டும், ரெண்டு ஊர் தரப்பில் வந்து வீடு கேட்குறாங்க, அது ரெண்டு ஊர் தரப்பையும் கூப்பிட்டு பேசி நான் அமைச்சராக காலத்திலே கூப்பிட்டு பேசி ஒரு முடிவெடுற நிலையில் அமைச்சர் அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் மாறுச்சு. அப்போ கவர்மெண்ட் மாறும்போது அதே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், அது வந்து முடிவு பெறுவதற்கு வேண்டிய அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி முடிச்சிருந்தால் நல்லது. ஆனால் அந்த பிரச்சனையை வளர்த்து இன்றைக்கி அதன் மூலம் இன்றைக்கி என்னாச்சு, 4 மீனவர்கள் வந்து இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க. அந்த 4 மீனவர்களை விடுவிக்கணும். அதே போல் அந்த மீனவ கிராமங்கள் எதாவது நொச்சிக்குப்பம் நொச்சி நகர் அப்புறம் வந்து செல்வராஜ நகர் இதுமாதிரி இந்த மாதிரி ஒரு சில கிராமங்கள் அந்த வீடு வேணுன்ற கிராமங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு ஒரு முடிவு ஒரு அமைக்கபிளாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு சொல்யூஷன் அதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து இந்த அரசு ஏற்படுத்தணும். அப்படி தான் இன்றைக்கி வந்து மீனவர் எதிர்பார்ப்பு. ஆனால் இதை வந்து செய்வாங்கலாம் தெரியாது. இல்லைங்க, இப்போது அதாவது தும்பை விட்டு வாழை பிடிக்கிறது ஒன்று, வருமுன் காக்கிற அந்த புத்தி கொஞ்சம் கூட இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. அதே போல் வந்து நாடு எக்கேடு கெட்டு போனால் சுடுகாட போனாலும் எங்களுக்கு கவலைன்ற அந்த மனப்பான்மை. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கும்போது என்ன நடக்கும் நாட்டில் இன்றைக்கி? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பேய் ஆண்டா பிணங்கள் வந்து சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேய் ஆட்சி நடந்துகிட்ருக்கீங்க. பேய் ஆட்சி தான், ஒரு காட்டாட்சி.
மக்களுடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இப்போ ஒரு வேதனையும் அதிர்ச்சியும் ஒரு கவலை தரத்தக்க சம்பவம். நீங்கள் சொல்கிறது போல் 9 பேர் கிடையாது குணா, 9 பேர் இல்லை. இப்போ செங்கல்பட்டுலேருந்து இன்னும் 5 பேர் அவங்களும் இறந்துட்டாங்க. மொத்தம் 14 பேர் இறந்துருக்காங்க. மொத்தம் 48 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் 2 பேர் கவலைக்கிடும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு 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 திராவிட மாடல்னு சொல்லி போய் இந்த அரசு ஏமாத்திருக்க நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே பேச்சு சாராய மாடல் அரசு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. சாராய